அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு உறவுமுறை சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் தினமும் ஹதீஸின் இந்த தொடரில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லா. இன்றைய ஹதீஸனுடைய தலைப்பு, மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக ஒரு வார்த்தையை மூன்று முறை சொல்லுதல். அனுமதி வேண்டி சலாம் சொல்லும் பொழுதும் மூன்று முறை சொல்லுதல் என்பதாகும். இறைத்து அமையாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அண்ணன் நபியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், كَانَ إِذَا تَكَلَّمَ بِكَلِمَةٍ أَعَادَهَا ثَلَاثًا حَتَّى تُفْهَمَ عَنْهُ وَإِذَا أَتَى عَلَى قَوْمٍ فَسَلَّمَ عَلَيْهِمْ ثَلَاثًا أو كما قال عليه الصلاة والسلام. இறைத்து அவியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை பேசினார். சபையோர்கள் அதிகம் கூடியிருக்கிற ஒரு சபையில் ஒரு வார்த்தையை பேசினால் மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக மூன்று முறை சொல்வார்கள். அதுபோன்று ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அனுமதி கேட்டு சலாம் சொல்கின்ற பொழுது மூன்று முறை சொல்கிற அந்த பழக்கமும் நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இந்த ஹதீஸில் இருந்து நாம் விளங்க வேண்டிய பாடங்கள் பல உண்டு. ஒன்று, மக்களுக்கு நாம் சொல்கிற தலைப்பும் அந்த கருத்தும் விளங்குகிற வண்ணம் நம்முடைய வார்த்தையினுடைய அமைப்புகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று சபை அறிந்தும் பேச வேண்டும். இன்ன ஒரு செய்தியில கல்லிமின் நாச அலா கதிரி உகூலிஹிம், மக்களுடைய தரங்கள் விளங்குகிற அந்த தரங்களை பொறுத்து நம்முடைய பேசுகிற முறைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பாமரர்கள் இருக்கின்ற அந்த சபையிலே அவர்களுக்கு ஏற்ற அந்த துணியிலும் மொழியிலும் அவர்களுக்கு விளங்குகின்ற அந்த முறையிலும் நாம் பேச வேண்டும், கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும். அதுபோன்று படித்தவர்கள் இருக்கின்ற சபையில் அவர்களுக்கு விளங்குகின்ற வண்ணம் அந்த தலைப்பையும் அந்த பேச்சினுடைய சாரத்தையும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சபை சிறக்கும், அந்த பேச்சினுடைய அந்த கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது இல்லாமல் நாம் பேசுகிற விஷயம் மக்களுக்கு விளங்க மாட்டிருக்கு, அதுபோன்று இலக்கிய இலக்கணங்கள் சேர்ந்து மக்கள் விளங்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஆற்றலை காட்ட வேண்டும் என்பதற்காக பேசுவதெல்லாம் ஒரு பயனுள்ள ஒரு பேச்சாக இருக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று நாம் சொல்லுகிற செய்தி மக்களுக்கு போய் சேரவில்லையா, ஒரு முறை அல்ல மூன்று முறை கூட நீங்கள் எடுத்து சொல்லலாம் என்பதை இந்த ஹதீஸினுடைய பாடமாக நாம் பெற்றுக் கொள்ளலாம். அதுபோன்று ஒரு வீட்டுக்கு நாம் உள்ள போகும்போது சலாம் சொல்லி அனுமதி கேட்டு நாம் செல்ல வேண்டும். அனுமதி ஒரு முறை நாம் சலாம் சொல்லுகிறோம், அனுமதி நமக்கு கிடைக்க மாட்டிருக்கு. இரண்டு முறை சொல்லலாம், மூன்று முறையும் என்ன செய்யலாம், சலாம் சொல்லி நம்முடைய அந்த அனுமதியை நாம் பெற்றுதான் செல்ல வேண்டும். உறவுமுறை சொந்தங்களை, இப்ப பிறர் வீட்டுக்கு நாம் நுழைகிற பொழுது சலாம் சொல்லி அனுமதியை பெற்று நாம் செல்ல வேண்டும். ஒரு முறையும் சலாம் சொல்லுகிறோம், வீட்டுல உள்ளவங்களுக்கு கேட்காம இருக்கலாம், அதனால அனுமதி கிடைக்காம இருக்கலாம். ஒன்றுக்கு இரண்டு முறை சொல்ல வேண்டும், மூன்று முறையும் சொல்ல வேண்டும். எப்படியாவது சொல்லி அந்த அனுமதியை பெற்றுத்தான் அந்த வீட்டுக்குள்ள நம்ம போகணும் என்று குர்ஆனுடைய ஒரு வசனம் இந்த அனுமதியை பற்றி நமக்கு சொல்லும். வீட்டுல உள்ளவங்கள்ட்ட நீங்க சலா சொல்லணும், பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுல நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றும் குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸும் நமக்கு ஒரு பாடத்தை நமக்கு தருகிறது. சலாம் சொன்னா அடுத்தவங்க இப்ப தூரத்துல இருக்கிறோம், இல்ல பக்கத்திலேயே நம்ம இருந்து ஒரு ஆளுக்கு சலாம் சொல்றோம், அவருடைய காதல கேட்காம இருக்கலாம், அதனால நீங்க ஒரு முறையோட நீங்க நிறுத்திடாதீங்க. நான் சலாம் சொன்னேன், அவர் பதில சொல்ல மாட்டிருக்காரு என்று அவரை நம்ம கடிந்துக்கிறதுல எந்த விதமான பலனும் அல்ல. அவருக்கு கேட்காமல் இருந்திருக்கலாம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு ஒரு முறை சலாம் சொல்லுங்க, இரண்டாவது முறையும் சலாம் சொல்லுங்க, மூன்றாவது முறையும் சலாம் சொல்லி அவருக்கு அந்த சலாத்தை பரப்புகிற அந்த நன்மையும் கிடைக்கும். நீங்க பொறுமை காத்து அவருக்கு எத்தி வைத்த அந்த நன்மையும் கிடைத்துவிடும் என்பதை இந்த ஹதீஸ்ல பாடமாக எடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சலாமை பரப்புகிற நன்மக்களாக ஆக்கியது புரிவானாக. இறைச்சாமியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போல் நல்லதை பேசி மக்களுக்கு விளங்குகிற முறையில் பேசக்கூடிய அந்த பாணியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்தல் புரிவானாக. இருளகத்திலும் இரனுடைய பொருத்தத்தையும் இறைச்சாமியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தத்தையும் பெறுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.